அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரா புலாவ் வித் கேரட் சேலட். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி எடுத்து ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கிறணும். ஒரு 3 கரண்டி ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். தயிர் 1/2 கப். வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், கேரட் 1/3. கேரட் சேலட்டுக்கு 1 வெங்காயம், 1 லெமன் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட் துருவி வச்சுருக்கோம். வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். கேரட் துருவுனதையும் போட்டுட்டு உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை புளிஞ்சு விட்டு உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள் கேரட் சேலட். கேரட் பச்சையாக சாப்பிட்டா நல்லது, பொரியல் பண்ணால் கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட் சேலடாக துருவி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா கூட சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி துருவி சாப்பிடலாம். இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த கேரட் சேலட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் ஜீரா புலாவ் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுட்டு 50 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ஜீரா புலாவ் நல்ல வாசமாக இருக்கும். 3 கரண்டி ஜீரகம் எடுத்து வச்சுருந்ததை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர்ற வரைக்கும் பொரி வச்சுக்கிறோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தின்னாக ஸ்லைஸ், அதை கட் பண்ணி போனது போட்டுட்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரையும் வெங்காயத்தை வதக்கிக்கிறணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 1-2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல 1/2 கப் தயிர், அதையும் ஊற்றிக்கிறோம். தயிர் போடுறதுனால இந்த சோறு அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிறோம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜீரகச்சோறுலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல உடம்பு குளுமையாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டு அந்த அரிசி நல்லா கொதித்தோடனே ப்ரெஷர் குக்கர் மூடிக்கிறோம். தண்ணி கொதித்தோடனே ஒரு கலக்கு இந்த மாதிரி கலக்கி விட்டால் தான் அடியில் வரையும் நம்ம போட்டிருக்க ஜீரகம் வெங்காயம் எல்லாம் கலங்கும். இல்லாட்டி குக்கரில் செய்கிறதுனால எல்லாம் மேலோடே நிற்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி மூடிட்டு 3 விசில் வச்சு அமைத்திட்டோம்னா நல்லா புல புலன்னு உதிரி உதிரியாக நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். என்னோடய குக்கர் 3 விசில் வச்சா வந்துடும். ஒரு சிலர் குக்கர் எப்படியோ, உங்களோட குக்கர் எப்படி வருமோ விசில், அது தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு பாருங்கள், நல்லா பொல பொலன்னு உதிரியாக அழகாக வந்திருக்கு. நல்லா வாசமாக இருக்கும், ஜீரகத்தோட வாசம் அப்படியே நல்லாயிருக்கும். சாப்பாடு ஃபுல்லாக பரவிட்டி இருக்கும். இதே மாதிரி ஒரு கேரட் சேலட் செஞ்சு ஜீரகச்சோறு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.